தமிழ்நாட்டில் கல்வி இங்க குறைஞ்சு போச்சு. அதுல தாண்டா அப்துல் கலாம் அண்ணா துறை மைக் கேமராத்தையும் படிச்சிருக்கான். என்னடா ஏ, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். என் புள்ள சரியில்ல, வெடிஞ்சில் இருக்கு, எலும்பு தோல்மா இருக்குன்னா நல்லா சாப்பாடு கொடுப்பான்னு என்கிட்ட சொல்றான். நான் போட்டு வளர்க்குறேன். என் உன் புள்ள ஏறிட்டே இருக்கு, நீ சோறு கொடுக்குறேன் எப்படி சொல்வ? நீ என்ன கதை? மாநில பாடத்திட்டத்தின் தரத்தை உயர்த்துங்கள் என்று சொல்ற உரிமை உனக்கு இருக்கு. ஆனா நீ எல்லாருக்கும் ஒரே தேர்வு வாங்கினா அது ஐக்கியத்தனம். அதை ஏற்கா எதிர்க்காம எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? பல புரியாதான். இதனால தரம் வந்துடும். ஏன் முட்டால் என் உள்ள ஒருத்தர் 1200 1190 வாங்கிட்டான். ரஜினி ராகுல் அவன் இன்னைக்கு அம்மாவோட நெசவு கடைக்கு போயிட்டான். 1176 வாங்கிருக்கேன் தங்கச்சி அனிதா செத்து போயிட்டா. 1150 1180 இப்படி மதிப்பெண் வாங்கின பிள்ளைகள்லாம் மனசு இடிஞ்சு போயிட்டான். ஆனா 12வது பொதுத் தேர்வுல 800 மதிப்பெண்கள் வாங்கினவன் நீட் தேர்வு வெற்றி விட்டு உள்ளான். அவன் சொல்றாங்கதான், நீட் தேர்வினுடைய கேள்வித்தாள் எல்லாம் முதல்ல வெளியிடப்பட்டுச்சு. அதுக்கு என்ன பதில் சொல்ற? பணத்தை வாங்கிட்டு வெளியிட்டான். இவர் இவ்வளவு நியாயவான். மத்திய அரசு இருக்கிற ஜிப்மருக்கு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இந்த நீட் தேர்வு இல்ல. என்ன அவ்வளவு பெருசா நீங்க நீட்டிட்டிய? என்ன பண்ணிட்ட நீ? அவ்வளவு தரமான மருத்துவமா? நீ வர்ற, நான் வர்றேன், நான் வந்துடுறேன். வந்தவொடனே மத்திய மருத்துவ குழுமம் என்னுடைய மருத்துவத்தை அங்கீகரிக்க வேண்டியதில்லை. என் மருத்துவர்களை அங்கீகரிக்க வேண்டியதில்லை. நீ அங்கீகரிக்கல, பிளீஸ், நீ அங்கீகரிக்கல விட்டு. ஆனா என் மருத்துவரும் ஓ மருத்துவருக்கும் ஜல்லை. என் மருத்துவர் என்கிட்ட படிச்சு என் மண்ணிலே வேலை செய்யும். ஆனா உலகத்தில் இருக்கிறவனையெல்லாம் இங்க கொண்டாந்து வைத்து மக்களுக்கு கூட்டிட்டு வரல. என் மருத்துவ தரத்தை உயர்த்தி நீ என்ன வைத்தியம் பார்த்தா செயலா உயிரோட பிள்ளையை கொண்டாந்தா குளிய வந்து போச்சு. என்னடா பண்ணுங்க நீங்க? வேடிக்கை ஆடிட்டு இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கான். நாம படிக்க முடியல, அந்த சாதி படிச்சுவோம், இந்த சாதி படிச்சோம், இந்த சாதியும் படிக்க முடியாது. நீ இந்த தேசிய தேசிய நுழைவு வச்சிருக்கான். நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இது வரைக்கும். இப்ப இது இதுக்கு அடுத்த ஒரு ஒன்று வச்சு நான் ஒரு குண்டு போட போறான். எது? குளோபல் என்ட்ரன்ஸ். குளோபல் என்ட்ரன்ஸ், குளோபல் எலிஜிபிலிட்டி ஒன்று வர போறான். நீ எவன டாக்டர்? அப்ப நாங்க சொன்னது சரியும்படும். ஐயோ என்னடா நீ பண்ணிட்டான்? அப்பவே சொன்னா சொன்ன. இங்க பாரு, இதுல ஒரு அடிப்படையை தான் நான் கேட்கிறது. கல்லூரி யாருது? என்னது கல்லூரி கட்டண காசியா இருக்கு? என்னது நல்லா கொஞ்சம் இப்ப கல்லூரியில வந்து சேர்ந்து படிக்க உரிமையா இருக்கு எனக்கு இருக்கு. ஆனா இப்ப நான் படிக்க முடியாது. இதுல படிக்க போறவன் யாரு? வேற மாநிலத்துக்காரு. இவனுக்கு எவ்வளவு செலவு பண்றேன் நான்? அரசு எவ்வளவு செலவு பண்ணுது? 11 லட்சம் ஒரு ஆண்டுக்கு, ஒரு மாணவன் ஒரு மாணவனுக்கு 11 லட்சம். 11 லட்சம் காசு யாருது? இந்த கூடியிருக்காங்கல்ல, இந்த எங்க அனிதாபத்த எங்க அப்பா சங்கமா மூட்டை தூக்குறாங்கல்ல, இடுப்பெண்பு ஒழுங்கி போச்சுப்பா மகனே அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை தூக்குறாங்கல்ல, கையெல்லாம் காப்பு காய்ச்சி முட்டுறான். அந்த கூலி அவன் கொடுத்த காசுல 11 லட்சத்துல வேற ஒருத்தன் படிச்சுட்டு போறான். படிச்சு எங்க போறான்? எங்க எங்க மருத்துவமனை, அரசு மருத்துவமனைக்கு வந்து அதுல மருத்துவராகி உடம்பு முடியாம போற எங்க ஆத்தாளப்பனுக்கு வைத்தியம் பார்த்தான்னா நான் மன்னிக்கிறேன், வரமாட்டான். எங்க போக போறான்? தனியார் முதலாளிகள் நடத்துகிற அதிக சம்பளம் கொடுக்குற மருத்துவமனைக்கு போவான் வேலைக்கு. இல்லை அயல் நாடுகள் ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மன், இத்தாலி என்று, அமெரிக்கா என்று, பிரிட்டன் என்று வெளிநாடுகளுக்கு போவான். மருத்துவமனை என்னது? காசு என்னது? படிக்க வச்சது நான், ஆனால் சேர எனக்கு. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். என்னடா என்ன, எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட ஒரு குடும்ப பாருங்க. அதை நாங்க எதிர்ப்போம். நீ ஏற்கிற எதிர்க்கல, ஒரு நாள் நீ எனக்கு தெரிஞ்சுவ. எழுதி வச்சுக்க, நீ எழுதி வச்சுக்கா. நல்ல மானசங்க சிஎம்சி கல்லூரி நடத்துறான் பாரு, வேலூர்ல மூடிட்டேன். என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்களா? அந்த கல்லூரியை மூடுறாங்க. 100 இடம் வச்சிருக்கேன். ஒருத்தர் சேர்த்தான், நீட்டுனா போடா பூச்சுன்னு போயிட்டேன். இப்ப நான் முதலமைச்சரா என்ன செஞ்சிருப்பேன் நினைக்கிறேன்? நீட்டா நீ நீக்கிறியா இல்லையான்னு. இல்லைம்மா, மொத்த அரசு மருத்துவக் கல்லூரி மூடிட்டு
என் பிள்ளைய படிக்காது என் கல்லூரி எதுக்கு மூட கல்லூரி கிடையாது அரசு மருத்துவக் கல்லூரி மூடப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் எங்கேயாவது படிச்சுக்கணும் எப்படி இருக்கு எப்படி இருக்கு என்ன சேட்டை எல்லாரும் மானம் கட்டு போயிடல என் உடன் பிறந்தவள் சபரிமாலான்னு ஒருத்தி பள்ளிக்கூட ஆசிரியர்களை தூக்கி போட்டு பண்ணி வெளியே வந்து போராட்டிருக்கா பாரு எல்லாரும் மானம் கட்டு போயிட்டேன் நினைக்காதீங்க எல்லாரும் எடப்பாடி ஓபிஎஸ் கிடையாது ராஜா சொல்ற நீட் தேர்வில் முதலமைச்சர் நீட் தேர்வில் என்ன முடிவு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை கடைபிடிப்பதாக நாங்கள் இருக்கிறோம் டாஸ்மாக மூவாயிரம் கடையை மூட சொல்லிச்சு அதனை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை கடைபிடிப்பதாக இருக்கிறீர்களா அது எப்படி அதுல கடைபிடிப்பு பாருங்க அரசு டூப்ளிகேட் இது ஒரிஜினல் லைசன்ஸ் கேட்டு அரசே அரசன் நகர் பாரதிய ஜனதாவின் ஜெராக்ஸ் இது ஒரிஜினல் கொண்டு வா உண்மையான ஓட்டுநர் உரிமத்தை எடுத்துக்கிட்டு வாங்குது அதுல என்னத்தை நீ கண்டுபிடிச்சு வா எனக்கு புரியல என்ன அதுல அது என்ன நன்மை ஏதாவது காரணம் இதனால கேட்கிறோம் இந்த சில எங்க பேர் சொல்றாங்க ஆதாரம் கொண்டு வந்து தீவிரவாதத்தை ஒழிக்கலாம் பணத்தை செல்லாத நாக்கிட்ட தீவிரவாதம் ஒழிஞ்சிருக்கான் பணத்தை செல்லாத நாக்குறது தீவிரவாதத்துக்கு என்னடா சொல்லுங்க நானும் எப்படோ ரொம்ப நாளா இது செய்யணும் எப்படி இது தீவிரவாதம் முடியும் பணம் இந்திய பணத்தை வச்சுக்கிட்டே தீவிரவாதத்தை செய்யற மாதிரி அனைத்துலக செலாவணி உங்கள்கிட்ட தங்க பிஸ்கட்டு தங்க கட்டி உலகம் பூரா அதான்டா வச்சிருக்காங்க அதான்டா மஞ்சள் பிசாசுங்கிறாங்களா மார்ச்சு அந்த மஞ்சள் பேய கொண்டு காட்டுதான்டா எல்லாரும் ஆயுதங்களை வாங்குறான் எல்லாத்தையும் வேலை செய்யறான் நீ நம்ம பணத்துக்கு இந்த தாளை மறைச்சு வச்சுட்டு சொல்ல அந்த சீப்பை மறைச்சிட்டா கல்யாணம் நின்றுமா அது மாதிரி தாளை ஒழிஞ்சுக்கிட்டு கூலர் ஒழிஞ்சிடும் லஞ்சம் ஒழிஞ்சிருந்தாங்க கடைசியா கடவுளாச்சு 99 விழுக்காத பணம் வங்கிக்கு வந்து சேர்ந்து விட்டது அப்ப கருப்பணுங்க அது எங்குது அது எங்க இருக்கு அது அமித்ஷா வீட்டுல அரண் ஜேட்லி வீட்டுல அது பத்திரமா அமித்ஷா தலைவரானவன் 300 மடங்கு அவர் சொத்து பெருத்திருச்சுட்டான் அவர் மணி அதுக்கு கேள்வி கிடையாது நான் ஒரு கேள்விய பாரதிய ஜனதா பெருமை பெருமை மிக்க தலைவர்கிட்ட கேட்கிறேன் நீங்க ஊழலுக்கு எதிரானவர்கள் தானே அதிமுக கட்சி ஊழல் கட்சியா ஆட்சியா இல்லையா நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சி தலைவர் மேல குற்றச்சாட்டு தண்டனை செத்து போயிட்டாங்க தப்பிச்சிட்டாங்க பொதுச் செயலாளர் சிறையில் இருக்காங்க தண்டனை ஊழல் குற்றச்சாட்டு இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்ட கட்சியின் உறுப்பினர்கள் எல்லோரும் ஊழல் குற்றச்சாட்டு வருமான வரி சோதனைக்கு ஆட்பட்டு இருக்காங்க ஐயா ஓபிஎஸ்ஆ சேகரெட்டிக்கு பக்கத்துல ஐயா இபிஎஸ்ஆ அவரும் சேகரெட்டி இந்த ஊழல் கட்சிவாதி ஊழல் அரசியல்வாதிகளின் வாக்குக்கு வாய் வச்சுக்கிட்டியா நின்ன நீ ராம்நாத் கோயில் குடியரசுத் தலைவர் ஆகும் போது அதிமுக கட்சியின் ஓட்டு எங்களுக்கு வேண்டாம் அந்த ஓட்டு ஊழல் ஓட்டு என்று நீ சொல்லிட்டா நீ ஊழல் அஞ்சத்துக்கு எதிராக நீ சொல்லல என்ன நேரம் இருக்கிறதோ ஏன் சொல்லல ஏன் எதை பேசுறதுக்கு தகுதி வச்சிருக்கிறாங்க நாங்க ஒரு மருத்துவத்தின் தரத்தை உயர்த்துவதற்கு எதிராக இருக்கிறோம் என்ன தரம் உயர்ந்துடும் நீங்க நினைக்கிற என்ன தரம் உயர்ந்துடும் நாடங்களும் ஒரே மாதிரி கல்வி கொடுக்க முடியுமா அவன் துப்புருதா நீங்க இவ்வளவு சொல்றீல தரத்தை உயர்த்தணும் நாடங்களும் எல்லோருக்கும் சரியான சமமான தரமான கல்வியை இலவசமாக கொடுத்துட்டு வைடா தேர்வை மோதி பார்ப்போம் எனக்கு இங்க ஒரு இளவகட்ட பாடத்திட்டம் கனிமொழி நடத்தின சங்கமத்தை படிச்சுக்கிட்டீங்க தெரியுமா உனக்கு ஐயா கருணாநிதியின் வாழ்க்கை வர்றாரு கனிமொழி அவர்கள் நடத்தின சங்கமம் அதையெல்லாம் படிச்சுட்டு பாடத்திட்டம் இதையெல்லாம் ஒழிச்சிட்டு பாடத்திட்டத்தின் தரத்தை கல்வியின் தரத்தை உயர்த்தணும் அது சரி அது சரி ஆனால் என்னுடைய நோக்கம் என்னன்னா இந்த சிபிஎஸ்இங்கிற மத்திய அரசு பாடத்திட்டத்தை நம்மள படிக்க வச்சிடணும் இது ஏன் படிக்க வச்சோம்னா இந்தியை நேரடியா அவனால திணிக்க முடியல சமஸ்கிருதத்தை நேரடியா திணிக்க முடியல அதை கடுமையான இருக்கிறாங்க அப்ப என்னடா பண்ணலாம்னா இந்த சிபிஎஸ்இக்கு மருத்துவம் படிக்கணும்னா நீ மத்திய அரசு பாடத்திட்டத்துக்கு வாங்குற முடியலைன்னா அரசு பள்ளிக்கூடங்களை மத்திய அரசு பாடத்திட்டத்தை கொண்டு போங்க அங்க கொண்டு போவாங்க ஏன்னா எங்க ஆத்தால அப்படுக்கு எல்லாரையும் மருத்துவராக்கணும் எல்லாருமே டாக்டர் நானே ஐயா
அது ஒரு பெரிய நோய், அது ஒரு பெரிய நோய். அப்ப இதுல என்னன்னா, இவன் இங்க வந்தா இந்தி படிக்கணும், சமஸ்கிருதம் படிக்கணும். வட இந்தியாவில் இருக்கிற தலைவர்களின் வரலாறு மட்டும்தான் உனக்கு தெரியும். வல்லபாய் பட்டேல் இரும்பு மனிதன் படிப்பார், தப்பு நோக்கி தமிழர் யாரு தெரியும், சாட்சி ராணி படிப்பார், வேலனாச்சியார் தெரியாது, வீர சிவாஜி மராட்டிய மன்னர் படிப்பார். இந்த மண்ணின் மகத்தான மாவீரர்கள் தீரன் சின்னமலையோ, பாட்டன் கூலித்தேவனையோ, மருதிருவதையோ, அழகமுத்து கோனைய சுந்தரலிங்கனாரையோ, பெரும்பிருது முத்தரையோ படிக்க மாட்டேன். தெரியாது. அப்ப ஒரு தேசிய இனத்தின் வரலாற்றை மறைத்து முகத்தை சிதைத்து அடையாளத்தில் அழிக்கணும்னு நினைக்கிறான். எதனால? தனியார் மயம் தாராள மயம் உலகமாக சந்தையில தேசிய இனங்கள் உயிர் போட இருப்பது இடையூறு என்று நினைக்கிறேன். அவனுக்கு இன்று மொழியோ கலையோ இலக்கியமோ பண்பாடோ வாழ்க்கை முறையோ எதுவும் கூட, அவனுடைய உணவு பழக்க வழக்கம் உடை எதுவும் கூட. நீ வேட்டியை கேட்டீங்கன்னா உடை இருந்தது, அப்ப அவனுடைய உடை இருக்கணும். நீ உணவு உன் பாரம்பரிய உணவுக்கு போகாம தடு, அவன் தயாரிக்கிற போக்குவரத்து நீ குடிக்கணும்னா உன்னுடைய பதநீர் இளநீர் நொங்குக்கு நீ போகக்கூடாது, பழச்சாருக்கு போகக்கூடாது, கரும்பு சாருக்கு போகக்கூடாது. இதுக்கு இது நுட்பமா இந்த அரசியலை அழைக்கணும். அதனாலதான் நம்ம இந்த தேர்வை நம்ம கடுமையா இருக்கிறோம். இந்த தேர்வு முறை மிக கொடுமையான, எந்த வழியிலையும் நான் சொல்றேன், நீ தரமான மருத்துவரை இந்த தேர்வின் மூலமா எப்படி உருவாக்க, எப்படி உருவாக்க. சரி, இந்த நீட் தேர்வுல தேர்வு எழுதி மருத்துவர்கள் வந்துடுறாங்க. இனிமேல் இந்திய நாட்டின் தலைவர்கள் எவரும் இந்திய மண்ணுக்குள்ளதான் மருத்துவம் பார்க்க வேண்டும், சட்டம் போடுமா? அமெரிக்காவுக்கு வேற நாட்டுக்கு எங்கேயும் நீங்க போகாம இந்திய நாட்டில் இருக்கிற இந்திய மருத்துவர்களை வச்சு மருத்துவம் பார்த்துக் கொள்ள வேண்டும், சட்டம் போடுமா? இந்த அரசு போடாது. நாளைக்கு ஐயா மோடிக்கு முடியலன்னா சொல்லாம இத்தாலிக்கு பயணம் அப்படின்னு கிளம்பி போய் அங்க போய் வைத்தியம் பார்த்து அம்மையார் சோனியா காந்திக்கு உடம்பு முடியல, அமெரிக்கால மருத்துவம் பார்த்தாங்க, இங்க ஏற்படுத்தாங்க. தரமான கல்வி எல்லாருக்கும் இல்ல, சமமான கல்வி எல்லாருக்கும் இல்ல, எல்லாருக்கும் பொதுவான தேவை எப்படி சாத்தியமாகும், எப்படி சாத்தியமாகும்? நான் ஓராசிரியர் பள்ளியில படிச்சேன், அஞ்சு வார்த்தை எனக்கு ஒரே வார்த்தையாக நடத்தல, நகர்ப்புறத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வார்த்தையாக நடத்தல. நாங்க ரெண்டு பேரும் ஒரு பொதுத்திறன் போட்டிக்கு வந்தா நான் எப்படி தெல்லுவேன்? இந்த நாட்டின் பிரதமரே சொல்றாரையா, விடுதலை பெற்ற 70 ஆண்டுகளில் மின்சாரம் போய் சேராத 1000 கிராமங்கள் இருக்குதுங்கிற, 1000 கிராமங்கள் மின்சாரமே போய் சேராத கிராமத்து மாணவன் எப்படி நீட் தேர்வு தகுதி வச்சு வருவான் பதிலுக்கா? எப்படி? இது கொடுமை இல்ல? ஒழிக்கு வர போராடுவான், என்ன வந்து ஒழிச்சு வேற என்ன பண்ண முடியும் தம்பி, வேற என்ன பண்ண முடியும்? மிகுந்த நம்பிக்கையோடு இந்த வேலை செய்து கொண்டிருக்கோம். இந்த தொலைக்காட்சி தான் கருத்து கணிப்பு, என் கட்சி பேர் தவிர எல்லா கட்சியும் சொல்லுவோம், சொல்ல மாட்டான். ஒரு தடவை சொல்லி பாருங்க, கேள்வி எப்படி கேட்க தெரியுமா? ஓபிஎஸ் ஐபிஎஸ் ஸ்டாலினா எடப்பாடி, ரஜினிகாந்த் எவ்வளவு போடுவீங்க, கமலாசன் கேள்வி, கமலாசனா ரஜினிகாந்த் அப்படி கேட்காரு. யார முதலமைச்சரா தேர்வு செய்த, எப்படி கேட்கணும், யார முதலமைச்சரா தேர்வு செய்த அது கேட்டு பாரு. சும்மா அவன் அவன் அறிவிப்பு ஒரு கருத்து கணிப்புன்னு தெரிஞ்சு விட்டு போயிட்டு இருக்கான். நான் அதை கண்டுறதே இல்லை. எல்லாரும் விவாதத்தில் என்ன கேட்கிறான், நீங்க எல்லாம் பேசுறீங்க சரி, ஆனா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலையே, அது மக்களின் பிள்ளை, என் பிள்ளை இல்லை, என்னுடைய தவறு கிடையாது, எனக்கு எந்த அவமானமும் கிடையாது, எனக்கு எந்த சிறுமையும் கிடையாது. எங்களை அவமானப்படுத்தும் போது, எங்களுக்கு வாக்கு செலுத்தும் போது என் மக்கள் தான் வெட்டப்படணும், எங்களை விட உண்மையானவர்கள் தான் அவங்களுக்கு வாக்கு செலுத்தணும், அதுதான் எங்களுக்கு பெருமை தான். போங்க போங்க தம்பி, இந்த பக்கம் போகாதப்பா, அங்க பல்லருப்பா வந்து செத்துருவா இருப்பான்னு சொல்லலாம், பல்லம் இருக்கிற வரைக்கும் பக்கத்தில் நின்று கத்தலாம், இல்ல நான் குதிச்சே கூட குதிக்க முடியாது. எவ்வளவோ சொல்றோம், மாற்றம் நிகழுமா, நீ கேட்கிற மாற்றம் நிகழுமா, சாத்தியப்படுமா?
இப்பெல்லாம் என்ன சொல்றாங்க, தமிழ் தேசியம் சாத்தியம் இல்லை. முதல்ல தமிழ் தேசியம்னா என்னன்னு சொல்லுங்க, அது சாத்தியமா இல்லைன்னு அப்புறம் பேசுவோம். முதல்ல தமிழ் தேசியம்னா என்ன, தமிழ் தேசிய அரசியல் என்றால் முதல்ல என்ன என்றே பலருக்கு தெரியலையே. இப்ப நீட்டு தேர்வே வேணுங்கிறது, வேணுங்கிறது யாரு, இந்திய தேசியம் வேண்டாம். அதான்டா தமிழ் தேசிய அரசியல். தமிழர்கள் தெரு தெருவாக இறங்கி போராடுகிறார்கள் நீட்டு தேர்வு வேண்டாம். இதுதான் தமிழ் தேச அரசியல். ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டது இந்திய தேசிய அரசியல். தடையை நீக்கி போராடுவது தமிழ் தேசிய அரசியல். இவ்வளவுதான். இதை புரிஞ்சு கொள்ளாம அது சாத்தியம் இல்லை, அது சாத்தியம் இல்லை என்றால் என்ன அர்த்தம், சாத்தியம் இல்லை. தமிழ் தமிழர் என்று பேசிக்கொண்டு இருக்கிறீர்களே என்று பேசுகிறவர்களே தமிழில் தான் பேசுகிறார்கள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க உங்களுக்கு என்ற மொழி இல்லாத பேசலாமே. அறிவார்ந்த எனது பிள்ளைகள், என் அண்ணன் தம்பி தான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஊரும் சேரி தனித்தனியா இருக்கிறது. தமிழ் தேசிய அரசியலை பேசுகிற பிள்ளைகள் வந்து பிடிச்சு வச்சதில்லை, பல ஆயிரம் ஆண்டுகளா இருக்கு. இனிமோ நாங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்னா இருந்துச்சு, இப்ப நாங்க வந்து பிரிஞ்சிட்ட மாதிரி பேசுறத நாங்க ஏற்கனவே எதிர்க்கிறோம். இந்தியன் என்று சொல்கிற போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அப்ப ஊரும் சேரி ஒன்னா இருந்துச்சா, சாதிய பாகுபாடு இல்லாம தீண்டாமல் இல்லாம இருந்துச்சா, என்ன இருந்துச்சு? நாங்கள் திராவிடர்கள் என்று வருகிற போது, திராவிட முன்னேற்றம் என்று பேசி வருகிற போதெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்ப இந்த ஆணவ படுகொலைகள், இந்த சாதிய படுகொலைகள், இந்த தீண்டாமை, இந்த வீடு எரிப்பு, இந்த குடிசை எரிப்பு, இதெல்லாம் எல்லாம் இருந்துச்சா, என்ன பண்ணீங்க? தமிழ் தேசியம் சாத்தியம் இல்லை, தமிழ் தேசியம் சாத்தியமா இல்லையா என்பதை கேள்வி. இது தேவையா தேவையில்லையா இதான் எங்களை கேள்வி. ஒண்ணு நல்லா விளங்கணும், தமிழக அரசியல் மேடையில தேர்தல் களத்தில் கூட சாதிய மதத்திற்கு எதிராக பேசிய பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மட்டும்தான். அது குறிப்பா நான் 15 ஆண்டுகளுக்கு மேலாக பெரியார் இயக்கங்களோடு, அம்பேத்கர் இயக்கங்களோடு சாதி மறுப்பு கட்சி தொடங்கி 6 ஆண்டுகள் நிறைவுற்று 7வது ஆண்டுல பயணிக்கிறான். இதுவரை ஒவ்வொரு நாளும் சாதிய மத உணர்வை சாகடித்து விட்டு மேல வரணும் வைத்து வரணும். என்னைக்கு சாதி மத உணர்ச்சியை சாகடிக்கிறோமோ அன்றுதான் தமிழன் என்கிற இன உணர்வு பிறக்கும் என்று கற்பிச்சு வரும். இந்த பிள்ளைகள் தேவராக நின்றோம், தேவேந்திராக நின்றோம், நாடாராக நின்றோம், கோனாராக நின்றோம், படையாட்சியில் நின்றோம், பறையரான் நின்றோம், உடையார் என்று நின்றோம், முத்தரையில் நின்றோம், பிள்ளை என்று நின்றோம், முதலியார் என்று நின்றோம், செட்டியார் என்று நின்றோம், பிரிந்து பிரிந்து நின்றோம், இந்துக்களாக நின்றோம், இஸ்லாமியர்களாக நின்றோம், கிறிஸ்தவர்களாக நின்றோம். ஆனால் இது எல்லாம் கடந்து நாங்கள் தமிழர்கள் என்று இணைந்து எழுதும் இதுதான் வரலாற்றின் தேவையா இருக்கிறது, காலத்தின் கடமையாக இருக்கிறது. நீங்க புரிஞ்சுக்கணும். நான் பல முறை சொல்லிட்டேன், என் சதையை ஒரு கத்தி வெட்டி பிளக்குது, இதான் சாதி மத கத்தி. வெட்டி பிளந்த கத்தியே அந்த பிளந்த சதையை இணைக்காது, இதை இணைக்கணும். அதுக்கு ஒரு நூலும் ஊசியும் தேவைப்படுது. அதை இணைக்கிற நூல் தான் என் உயிர் மொழி தமிழ், என் தாய்மொழி தமிழ். அதை தைக்கிற ஊசிதான் தமிழன் என்கிற இன உணர்வு. சாதி மதங்களாக பிளந்து புரிந்து கிடக்கிற நாம் தமிழால் இணைந்து நாம் தமிழராக நிமிர்வு தவிர வேற வழி இல்லை. இது வரலாறு எங்களுக்கு கற்பித்திருக்கிற பாடம், காட்டுகிற வழி பாதை. குறிப்பா என் தம்பி ரஞ்சித்துக்கு நான் அன்போடு சொல்லுவேன், உங்க கோபம் நியாயமான, உங்க ஆதங்கத்தை யாரும் மறுக்க முடியாது. நீங்க சொல்ற வேதனையும் காயும் எனக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. வெற்றி தலை குனிகிறோம். குறையோடி போன இந்த சாதியை பொச்சு நம் இனத்தை செல்லரிக்கிறது என்பது அறிவித்துக் கொள்ளுதல் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்றேன், அனிதாவை போராடுகிற எல்லோரும் தங்கச்சியா பாக்குறான், நீங்க தனித்தா பாக்குறீங்க. இது ஆபத்தானது உங்கள் சிந்தனை, உங்கள் பேச்சு தான். நுட்பமாக கவனிக்கணும். பலாயிரக்கணக்கில் இந்த நீட்டு தேர்வுக்கு எதிரான அனிதாவின் மரணத்திற்கு நீதி கேட்டு நியாயம் கேட்டு பலாயிரக்கணக்கான மாணவ பிள்ளைகள் தேர்வு இறங்கி போராடுறோம். உங்க மனசாட்சி சொல்லி சொல்லுங்க, நீங்க சொல்வது போல அத்தனை பேரும் தனித்து மாணவர்கள் தானா, மாணவிகள் தானா? கொடையாட்சி மாணவன் மாணவி இல்லையா, தேவருடைய மாணவன் மாணவி இல்லையா, கவுண்டர் மாணவ பிள்ளைகள் இல்லையா, இந்த உடையார் நாடார் செட்டியார் கோனார் பிள்ளை முதலியார் மாணவ பிள்ளைகள் போறோம் இல்லையா, அத்தனை பேரும் போறான்னா
அனிதாயும் தங்கை என்று நல்லா கழிச்சுக்கணும். இதுதான் வரலாற்றில் பெரும்மாற்றம், பெரும் புரட்சி. இந்த உணவை ஊற்றி வளர்க்கணும், அதான் முக்கியம்.